தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படவில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டிலிருந்து நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தை விட புதுச்சேரியில் பெட்ரோல் டீசலுக்கு லிட்டருக்கு 10 ரூபாய் குறைவாக இங்கு மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகின்றது. தமிழகத்தில் 1 பைசா கூட கொடுக்கப்படவில்லை. தமிழகத்தில் மக்கள் உபயோகப்படுத்தும் வீட்டு உபயோக சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானிய உதவி வழங்கப்படும் என்று விடியா திமுக அரசின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அறிவித்தார். அறிவித்து 23 மாதம் ஆகியும் சிலிண்டருக்கு 1 பைசா கூட மானிய உதவியை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு வழங்கவில்லை. புதுச்சேரி சட்டமன்றத்தில் முழுமையான பட்ஜெட்டை சமர்ப்பித்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாண்புமிகு முதலமைச்சர் என்ஆர் அவர்களுக்கு அதிமுக சார்பில் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலின் போது அறிவித்தார், சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினையும் அறிவித்திருந்தார். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்ற அறிவிப்பினையும் அறிவித்திருந்தார். ஆனால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படவில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டிலிருந்து நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தை விட புதுச்சேரியில் பெட்ரோல் டீசலுக்கு லிட்டருக்கு 10 ரூபாய் குறைவாக இங்கு மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகின்றது. தமிழகத்தில் 1 பைசா கூட கொடுக்கப்படவில்லை. தமிழகத்தில் மக்கள் உபயோகப்படுத்தும் வீட்டு உபயோக சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானிய உதவி வழங்கப்படும் என்று விடியா திமுக அரசின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அறிவித்தார். அறிவித்து 23 மாதம் ஆகியும் சிலிண்டருக்கு 1 பைசா கூட மானிய உதவியை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு வழங்கவில்லை. ஆனால் புதுச்சேரியில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் உபயோகப்படுத்துகின்ற சிலிண்டர் எரிவாயுவுக்கு ஆண்டுக்கு 12 சிலிண்டருக்கு ஒவ்வொரு சிலிண்டருக்கும் மாதம் 300 ரூபாய் மானியமாக எங்களுடைய அரசு வழங்குகிறது. அதற்கான அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அதேபோன்று இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் பெண் குழந்தைகளுக்கு பிறந்தால் 50,000 ரூபாய் அவர்கள் மீது டெபாசிட் செய்து அந்த குழந்தைக்கு 18 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு உதவியாக அந்த நிதியை வழங்க பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமாகும். அதேபோன்று இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் மீனவர்களுக்கு 69 வயதை கடந்த மீனவர்களுக்கு 3000 ரூபாய் உதவித்தொகையில் இருந்து 3500 ரூபாய் உதவித்தொகையை வழங்கியுள்ளார். கடந்த பட்ஜெட்டின் போது அறிவித்த அனைத்து திட்டங்களையும் எங்களுடைய கூட்டணி அரசு செம்மையாக செயல்படுத்தியிருக்கின்றது. அதனால்தான் கவர்னர் உரையின் போதும் மாண்புமிகு முதலமைச்சரால் படிக்கப்பட்ட பட்ஜெட் உரையின் போதும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் எந்த விதமான சிறு எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் அமைதியாக அமர்ந்து சட்டமன்றத்தில் இந்த அரசுக்கு ஆதரவுடன் அமர்ந்திருந்தனர். திராவிட அரவேக்கட்டுத்தனமாக
இந்த பட்ஜெட்டை வந்து குறை சொல்லியிருக்கிறாரு. ஆதாரப்பூர்வமாக சொல்லட்டும், நாங்கள் வந்து விவாதத்துக்கு தயாராக இருக்கிறோம். அதே போன்று மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியினுடைய கடந்த கால கூட்டணி ஆட்சியில் எப்படி ஆட்சி நடந்ததுன்னு அவருக்கே தெரியும். அறிவித்த எந்த திட்டத்தை செயல்படுத்தாத ஒரு செயல்படாத முதலமைச்சராக இருந்து வீட்டுக்கு போனவர் தான் அவர். அவர் வந்து இந்த பட்ஜெட்டை பற்றி குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. இந்த பட்ஜெட் என்பது புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வரவேற்கின்றது. இந்த பட்ஜெட்டை சமர்ப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அதிமுக சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.